விஜய் டிவி நிகழ்ச்சியிலிருந்து விலகிய புகழ் காமெடி ராஜா கலக்கல் ராணி நிகழ்ச்சியிலிருந்து புகழ் விலகியுள்ளார் அதற்கான காரணத்தையும் வெளியிட்டுள்ளார் விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி வித் குக் கோமாளி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருமே பிரபலமாகியுள்ளனர் தற்போது அதன் போட்டியாளர்களை வைத்து காமெடி ராஜா கலக்கல் ராணி என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாக்கி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் காமெடி கலாட்டாவாக இருந்தாலும் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது இதிலிருந்து புகழ் விலகியுள்ளார் சமீபத்திய நிகழ்ச்சியில் இதில் கொள்ள மாட்டார் பிஸியாகி விட்டார் என்று தெரிவித்தார் அதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருமே கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து புகழ் பேசும் வீடியோ ஒன்று ஒளி ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதில் அவர் பேசியிருப்பதாவது அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் கண்டிப்பாக அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் உங்களுடைய ஆதரவினால் எனக்கு ஒரு சில படங்களில் ஒப்பந்தமாகியுள்ளன ஆகையால் என்னால் காமெடி ராஜா கலக்கல் ராணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கலந்து கொள்வேன் ஒரு சின்ன இடைவெளிதான் படம் முடிந்தவுடன் வந்துவிடுவேன் சீக்கிரமாகவே சந்திக்கின்றேன் கண்டிப்பாக வலிமையுடன் வந்து உங்களை மீண்டு மீட் பண்ணுவேன் இவ்வாறு புகழ் பேசியிருந்தார் சார்பட்டா பெரம்பரை வாய்ப்பை தவறவிட்ட சூர்யா கார்த்தி சார்பட்டா படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை சூர்யா கார்த்தி இருவருமே தவறவிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது ப ரஞ்சித் இயக்கத்தில் ஆரியா பசுபதி கலையரசன் ஜான்சாரா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் சார்பட்டா பரம்பரை அமேசான் தளத்தில் வெளியாகியுள்ள இந்த படத்தை விசகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் மேலும் சமூக வலைத்தளத்திலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் குறிப்பிட்டு பாராட்டி வருகிறார்கள் உண்மையில் இந்த கதை ஆரியாவுக்காகவே எழுதப்பட்டது இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது நீண்ட வருடங்களாகவே சார்பட்டை பரம்பரை என்ற கதையில் பேரஞ்சித் பணிபுரிந்து வருகிறார் என்று செய்திகள் வெளியான வண்ணம் இருந்தன மெட்ராஸ் படத்துக்கு முன்னதாகவே கார்த்திக்கிடம் சார்பட்டா பரம்பரை படம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது அதில் நடிக்க கார்த்தி தயாராக இல்லை என்றவுடன் தான் மெட்ராஸ் படத்தில் இருவரும் இணைந்து பணிபுரிந்தனர் அதேபோல் கபாலி காலா ஆகிய படங்களுக்கு பிறகு ஸ்டூரியோ கிரீன் நிறுவனத்திற்காக ஒரு படம் இயக்கவிருந்தார் பரஞ்சித் இதற்காக சூர்யாவிடம் சொன்ன கதையும் சார்பட்டா பெரம்பரை தான் அப்போது கபாலி காலா ஆகிய படங்களின் விமர்சனத்தால் சூர்யா தயாராக இல்லை இதற்கு பிறகு ஆரியாவிடம் சொல்லியிருக்கிறார் ப ரஞ்சித் பின்பு தனது உடலமைப்பை மாற்றி ஆரியாவும் தயாராகி நடித்துள்ளார் இந்த படத்தில் நடித்தவர்களுடன் இயக்குனர் ப ரஞ்சித்தும் இணைந்து குத் குத்துச்சண்டை பயிற்சி எடுத்துள்ளார் அப்போதுதான் காட்சியமைப்புகள் சரியாக வரும் என்பதனால் என்பதுதான் காரணமாம் எங்கள் உறவில் எந்த விரிசலும் இல்லை பிரியாமணி கண்களால் கைது செய் படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் பிரியாமணி பின்னர் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் தமிழில் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த பருத்திவீரன் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் பெற்றார் இரு தினங்களுக்கு முன் முன்புதான் பிரியாமணி கதாநாயகியாக நடித்த நரப்பா படம் ஓடி அமேசான் தளத்தில் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முஸ்தபா ராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் முஸ்தபா ராஜ் ஏற்கனவே ஆயிஷா என்பவரை திருமணம் செய்து இவர்களுக்கு இரு குழந்தைகளும் உள்ளனர் என்று அவரது இரண்டாவது திருமணம் செல்லுபடியாகாது என்று ஆயிஷா கூறியுள்ளார் இந்நிலையில் பிரியாமணிக்கு முஸ்தபா ராஜ் ஆகியோருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது முஸ்தபாவுக்கு ஏற்கனவே ஆயிஷா என்பவருடன் திருமணம் நடந்திருக்கிறது அவரை முறைப்படி விவாகரத்து செய்துவிட்டதாக கூறி அவர் பிரியாமணியை திருமணம் செய்துள்ளார் ஆனால் தற்போது ஆயிஷா நாங்கள் விவாகரத்து செய்யவில்லை என புதிய பிரச்சனையை கிளப்பியுள்ளார் இது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரியாமணி தன் கணவரை பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரியாமணி நானும் எனது கணவர் முஸ்தபாவும் நானும் நல்ல அன்புடன் தான் இருக்கின்றோம் எங்கள் உறவில் எந்த விரிசலும் இல்லை அவர் தற்போது அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டு வைக்கிறார் ஆனாலும் ஒருவருக்கொருவர் தினமும் பேசிக் என தெரிவித்துள்ளார்